ஆஷா, கொட ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். தோ சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். எனக்கு என்னமா பெரிய சாப்பாடு? நான் சாப்பிடுறதே ரெண்டு இட்லி, அவ்வளவுதான். பக்கத்து கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு ரெண்டு இட்லி எப்படி போதும்? அது போதுமா? அதுக்கு மேல சாப்பிட முடியாது, வயசாயிருச்சுல்ல. சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. சரி, அந்த ரெண்டு இட்லிய ஏன் கூட வந்து சாப்பிடுங்க. வாங்க. எனக்காக? கம். என்ன சாப்பிடுங்க மேடம்? தோஸ் என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு என்ன வழக்கம் போல ரெண்டு இட்லி தான். இங்க இடியாப்பு ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல இடியாப்பு சாப்பிட்டு அப்புறம் இட்லி சாப்பிடலாம், ஓகேவா? முதல்ல ரெண்டு பிளேட் இடியாப்பம், அப்புறம் ரெண்டு பிளேட் இட்லி. சாப்பிடுங்க தோஸ். என்னம்மா இது? நீ எப்ப பார்த்தாலும் என்ன தோஸ்து தோஸ்துன்னு கூப்பிடுற. அதுவா? நீங்க வயசுல பெரியவர் இல்லையா, அதனால உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியாது. எல்லாரும் கூப்பிடுற மாதிரி அங்கிள்னு கூப்பிடலாம், ஆனா அது ரொம்பவே காமனா இருக்கு. You are something special, இல்ல? அதான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் தோஸ்த். நான் அந்த மாதிரி கூப்பிடுறதுல உங்களுக்கு எந்தவித அப்ஜெக்ஷனும் இல்லையே. நோ அப்ஜெக்ஷன் தோஸ்த். தோஸ்த், நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொல்லுங்களே. நாம காபி சாப்பிடுற கப் இருக்கு. இந்த கப் இல்ல, காபி சாப்பிடுற கப். ஓகே. அதுல கைப்பொடி எந்த சைடு இருக்கும்? அது சாப்பிடுறவங்களை பொறுத்து இருக்கு. ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டாங்கன்னா ரைட் சைடுல இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டாங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். ரெண்டும் தப்பு. அவுட் சைடுல இருக்கும். கொல்றீங்க. சாப்பிடுங்க. தோஸ் இடியாப்பு எப்படி இருக்கு? சிக்கலா இருக்கு. நல்லா இருக்கு. என்னது இடியாப்புமா? உங்க ஜோக்கு. தோஸ்த், சிரிக்க தெரிஞ்ச ஒரே ஜீவன் மனுஷன்தான். என்ன சிரிக்க வச்ச ஒரே மனிதர் நீங்க தான். எனக்கு இது போதும். என்ன போதும்? இட்லி வேற ஆர்டர் பண்ணிருக்கேன். வேற இட்லியா? நல்லா சாப்பிடணும். என்னால முடியாது. வயிறு புல்லாயிருச்சு, வேண்டாங்க. தோஸ் ஓகே, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு இட்லி நான் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. என்ன தோஸ்த், நான் சாப்பிடுற பெட்ல இருந்து இட்லி? இத பாருங்க தோஸ்த், பழகாதவங்களுக்கும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கும் தான் இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம். நீங்க என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் இல்ல, அந்த ஃபீலிங் எல்லாம் எனக்கு இல்ல. ரெண்டு நாள் பழகுன எங்கிட்டே உள்ள பாசம் காட்டுறியே. உன்னை பெத்த அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு பிரியமா இருப்பேன். எனக்கு அப்பா கிடையாது. என்னை வளர்த்தது எல்லாமே எங்க அம்மாதான். எனக்கு வசீகரன் ஒருத்தரோட கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இதுதான் என்னோட பயோடேட்டா, போதுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் உன்னை பார்க்கணுமே. டெஃபினிட்டா, ஒரு நாள் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்லயே மீட் பண்ணலாமே. ஆமா தோஸ்த், உன் கல்யாணம் எப்போ? இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. தோஸ்த், நான் அவரை உடனே பார்க்கணுமே. உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன, உங்க கல்யாணம் வரைக்கும் நான் இருப்பனோ இல்லையோ? போங்க தோஸ்த், நீங்க எப்ப பாரு இப்படி தான் சொல்றீங்க. நான் சொல்ற பாருங்க, இன்னும் 150 வருஷம் நீங்க இருப்பீங்க. ஆஷா, ரொம்ப ஆசை. ஒரு நிமிஷம்.
மாத்திரை சாப்பிடுறீங்க? ஒண்ணு இல்ல தோஸ்த், எனக்கு அடிக்கடி தலை சுத்தல் வரும், அதுக்கு தான் மாத்திரை சாப்பிட்டேன். நான் கையால் மட்டு வரேன். என்னப்பா சக்கரை அள்ளி போட்டிருக்க? சாரி சார், முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படி பானகமா குடுக்கறது? சார், யோ, இங்க வா. ஏய், சாரி சார. ஏய், என்னயா சாரி சார்? ரோட்ல மனுஷன் போறதா வேணாமா? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு சென்ஸே இல்லையா? நான் முக்கியமான வேலைய போயிட்டு இருக்கியா சார்? நான் மறுபடியும் வீட்டுக்கு போய் ரிச்சார்ஜ் பண்ணிட்டு போக முடியுமா? இல்ல சார். என்ன இல்ல சார், இன்னும் டீ வாங்கி உன் மேல ஊத்த சொல்றியா? பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, கோட் சூட், தாடி, நீ ஆள பக்கல போய் அந்த பக்கம். யோ, என் கோவத்த கலர் அதை போய ஹலோ. ஹாய் வசி. சொல்லு ஆஷா. வசி, இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? என்ன ஈவினிங், நீ சொன்னா 24 ஹவர்ஸ் நான் ஃப்ரீ தான். ஏய், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர், இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசலாமா? இல்ல, நான் தான் வந்து உங்களை அப்படி டிஸ்டர்ப் பண்ணிடுவேனா? இல்ல, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் ஃபேவரட் ரெஸ்டாரன்ட் வர முடியுமா? என்ன, இன்னைக்கு ரெண்டு பேரும் நம்ம ஒண்ணா சாப்பிட போறோமா? என்னோட பாய் ஃப்ரெண்ட உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன். பாய் ஃப்ரெண்டா? என்ன, யாராவது முஸ்லிம் தோழியா? முஸ்லிம் பாய் இல்ல, இந்து பாய். என்ன ஆஷா, வயித்துல புளிய கரைக்கிற? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. He's a very interesting character. நீங்க அவரை மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிடும். வரீங்களா? பை. என்ன சார் சாப்பிடுறீங்க? என் தோஸ்து வரணும், அப்புறமா ஆர்டர் பண்றேன். தோஸ்த். ஏய் ஆஷா, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. வெள்ளக்கார மாதிரி சூட்டு போட்டு போட்டா மட்டும் போதுமா? பஞ்சு வாண்டி கீப் பண்ண வேண்டாம். கரெக்டா? ஆமா, என் வசிய காணுமே. அங்க உட்கார்ந்துருக்காரு, இருங்க கூப்பிட்டு வர. வசி, ஹாய். நான் சொன்னல, அவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட். வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றேன். யாரு அந்த டாடி? கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, அவர் தான் உன் பாய் ஃப்ரெண்டா? உங்களுக்கு எப்பவுமே இப்படி ஜோக் அடிக்கிறத வேலையா போச்சு. நீங்க வரலன்னா அவர் மனசு வேதனைப்படும்ல. வாங்க. நான் வரல, நான் அங்கேயே இருக்கேன். வசி, பிளீஸ் கம். கம்யா. இவர்தான் என் வருங்கால ஹஸ்பண்ட். வசி, இவர்தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் தேவராஜ். ஹலோ. அதான் முதல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். தெரியும். வசி, என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது சொல்லு. தோஸ்த், உங்களுக்கு? எனக்கு வழக்கம் போல ரெண்டு இட்லி. ஆமா, ஹோட்டல்ல 1000 ஐட்டம் இருக்கும், ஆனா சாருக்கு இட்லி தவிர வேற எதுவும் தெரியாது போல இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வசி கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கம்மி.
அவர் சிரிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஜோக் சொல்லுங்களே. கடவுள் எலிக்கு ஏன் வாழை பிடிச்சான் தெரியுமா? தெரியலையே. அது செத்தா வாழை பிடிச்சி எடுத்து போடத்தான். ஒரு நிமிஷம் சார், ஏதோ ஜோக் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் சொல்றீங்களா? It is supposed to be a joke. பெரியவர் முன்னாடியே மோனத்தை வாங்காதீங்க. ஏப்பா பேரர், எனக்கு என்னப்பா இட்லி மூணு வச்சுட்டேன், ரெண்டு போடுப்பா. தோஸ்த், இந்த ஹோட்டல்காரங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என்ன பிளேட்டை மாத்திக்கலாம் வாங்க. ஓகே. வசி, behave yourself. உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியாதா? உங்களால சாப்பிட முடியல, இன்னொரு தட்டுல வைங்க. ஏன் இன்னொருத்தர சாப்பிட சொல்றீங்க? Shut up, வசி. அவர் என்கிட்ட தான ஆஃபர் பண்ணாரு, உங்ககிட்ட ஆஃபர் பண்ணல. அவர் எதுக்கு நீங்க இப்படி குதிக்கிறீங்க? யார்கிட்ட ஆஃபர் பண்ணா என்ன? அவர் பண்ணது இன்டிசென்ட்டான வர்க் தான். நீங்க பண்ணது அதை விட இன்டிசென்ட்டான வர்க். ஆஷா, ப்ளீஸ். தோஸ், கொஞ்சம் மார்க்க. நீங்க அப்பா மாதிரி உங்க தட்டுல சாப்பிட்டா என்ன தப்பு? நீங்க பாரு, பெத்த அப்பா பொண்ணா இருந்தாலும் ஒருத்தர் ரெச்ச சாப்பாட்டை இன்னொருத்தர் சாப்பிடுறது தப்பு தான். அது உங்க பாலிசியா இருக்கலாம், என்னோட பாலிசி இதுதான். இங்க பாரு ஆஷா, நீ தேவை இல்லாம அந்த ஆளுக்காக ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? உனக்கு நான் முக்கியமா அந்த ஆள் முக்கியமா? யார் முக்கியம் யார் முக்கியம் இல்லங்கறது இப்ப பிரச்சனையே இல்ல. பாருங்க, யார் பண்ணது ரைட் யார் பண்ணது ராங்ன்றதா இப்ப பிரச்சனை? நீ பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க பேசுறது அதை விட எனக்கு பிடிக்கல. பிடிக்கல இல்ல, நான் போறேன். போங்க. தம்பி ப்ளீஸ், என்ன ஆஷா ஒரு கூஸ்ட் போறாரு. தோஸ் விடுங்க, நம்ம வேற ரெஸ்டாரன்ட் போய் சாப்பிடலாம். பேரா, ப்ளீஸ் பிரிங் தி பில். ரெஸ்டாரண்ட்ல நடந்ததெல்லாம் சொல்லி வசி ரொம்ப வருத்தப்பட்ட. ராஷா, நீ நடந்துகிட்ட விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் பண்ணது என்ன சரியில்லை? வசி தான் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாரு. என்ன தப்பு? வசி நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு, அவரு முன்னால யாரோ ஒருத்தர் எச்சத்தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடறாரு. அம்மா, அது பிடிக்குமா? இதை பாரு ஆஷா, உன் தோஸ்த வசிகர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ஆள் வேணா ஆஷாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா ஆஷா நான் கட்டிக்க போற பொண்ணு, எனக்கு பிடிக்காதவ என்னோட வைஃப் தட்ல அவனோட எச்ச இட்லி எடுத்து வச்சா அதை எப்படி என்னால பாத்துட்டு இருக்க முடியும்னு கேக்குறாரு. அவர் கேக்குறது நியாயம் தானே ஆஷா? அதானே, உண்மையில இருக்கிற பிரியத்தினாலதானே வசி இந்த மாதிரி நடந்துகிட்டாரு. அத நீ புரிஞ்சுக்காம யாரோ ஒரு ஆளுக்காக கட்டிக்க போறவங்கிட்ட எதுக்காக இப்படி நீ சண்டை போடுற? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது பாரு, இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர்கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேளு. நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் எந்த தப்பு பண்ணல. ஆஷா, நீ கொஞ்ச நாள் பழகுன உன் தோஸ்துக்காக நீ வாழ்நாள் பூராவும் வாழ போற வசிகரன் கிட்ட மனஸ்தாபத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. 10 பேர் பாக்குற பொது இடத்துல வசிய விட உன் தோஸ்தா முக்கியங்கிற மாதிரி நீ பேசிருக்க ஆஷா, அதான் அவரால் தாங்கிக்க முடியல. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது அவர்கிட்ட நேரா போய் பேசி சமாதானப்படுத்திட்டு வாப்பா ப்ளீஸ். இவ்வளவு தூரம் அவ எடுத்து சொல்றா, இன்னும் ஏமா யோசிக்கிற? ஆஷா, இந்த விஷயத்துல நீ ஈகோ பாக்காத, வசிகரனை நேரா போய் பார்த்து பேசிட்டு வந்துரு. சரி, அவர் இப்ப எங்க இருப்பாருன்னு தெரியல. போன் ஏன், அவர் வீட்டுலதான் பாருக்காரு, நீ நேரா போய் பாரு. சரி, நான் போயிட்டு வருவா. நம்ம ரெண்டு பேரும் எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நமக்குள்ள எந்தவித மீடியேட்டரும் தேவையில்லை. டெல் மீ, உங்க ப்ராப்ளம் என்ன? அந்த ஆளோட நீ பழகுறது தான் என் ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்ணணும்ங்கறியா? அந்த ஆளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. ஏ, எனக்கு அந்த ஆளை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், பிடிக்காததுக்கு என்ன சொல்ல முடியும்?
எனக்கு அந்த ஆளோட தோற்றம், பேச்சு, நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலங்கிறதுக்கு நீங்க காரணமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெறும்னா பழகாத பழகாதன்னு சொல்றீங்க. அப்படியே பழகி பார்த்தா என்னன்னு ஏன் மனசுல தோணுது? அதுக்கு உன் பிடிவாத குணம் தான் காரணம். ஓ, ஏன் பிடிவாத தான் காரணமா? சரி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்காம போயிடுது அப்படின்னா எங்க அம்மாவோட பேசக்கூடாது, பழகக்கூடாதா? என்னது அபத்தமான கேள்வி? அபத்தமா இருந்தாலும் சில சமயம் இதுவே அவசியமா மாறுது. சொல்லுங்க. உங்க அம்மாவெல்லாம் எனக்கு பிடிக்காம போகாதாஷா? பிடிக்காம போச்சுனா? பிடிக்காம போச்சுன்னா வேற வழி இல்ல. நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். என்ன சொல்றீங்க வசி? எஸ், பெத்த அம்மாவை விட என் வார்த்தைக்கு கட்டுப்படுறவ தான் எனக்கு பொண்டாட்டியா வர முடியும். இது அப்பட்டமான மேல் சாவனிசம். நீ ஒரு ஈகோயிஸ்டா இருக்கும்போது நான் ஒரு மேல் சாவனிஸ்டா இருக்கல, ஒண்ணும் தப்பு இல்ல. உங்களோட இந்த ஆண் ஆதிக்கத்துக்கெல்லாம் என்னால அடி பண்ணிய முடியாது. நான் கிளம்புறேன். ஆஷா, பேச்சு ரொம்ப எல்லை மீறி போகுது. இது இப்படியே போச்சுன்னா அப்புறமா நான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஓ, சோ மேரேஜ காட்டி என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு பாக்குறீங்க? சாரி வசி, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆனா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன் என் வசிக்கிறனோட தான் நடக்கும். அது எப்படி? ஏன் சம்மதம் இல்லாம ஏன் கல்யாணம் நடக்கும்? நீங்க சம்மதம் கொடுப்பீங்க, உங்க வாயால கொடுப்பீங்க. அந்த சம்மதத்தை நான் வாங்குவேன். இட்ஸ் எ சேலஞ்ச். பாய். இவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், வசிட்ட போய் சமாதானமா பேசிட்டு வான்னு. இப்படி சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு பைத்தியம் ஏத்தி புடிச்சு போச்சா? அம்மா, அவர் ஆம்பளைங்கிற ஈகோவோட பேசுறாரு. நான் ரோஷமா பதில் சொன்னேன், அது உனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? இல்லம்மா, யாரோ ரோட்ல போறவனுக்காக நீ வரிஞ்சு கட்டிட்டு நிப்ப, ஆனா கல்யாணம் படிக்க போறவங்கிட்ட சண்டை போட்டுட்டு வருவேன். இது ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை. முதல்ல வசியும் ஸ்ரீயும் படிச்சு படிச்சு சொன்னாங்க அந்த லலித் கெட்டவன், அவனை நம்ப வேண்டான்னு. ஆனா நீ குழந்தைக்காக நான் அவனை வேணா ஏத்துக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. கடவுள் புண்ணியத்துல கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவன் கெட்டவாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணமும் நின்னுது, நாம தப்பிச்சோம். அடுத்தது ஏன் தம்பி நான் உனக்கு பேச? அது உன்னால வந்த வம்பு. அதனால என்ன? நல்ல முடிவு தானே? நல்ல பொசிஷன்ல இருக்கான், உனக்கு தாய் மாம, உன்னை நல்லா பாத்துக்குவானே தான் அந்த முடிவு எடுத்தேன். அப்பவும் நீதான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை தட்டிட்ட. இப்ப இவ்வளவு தூரம் கல்யாணம் எல்லாம் பேசி முடிவா இருக்கிற இந்த நேரத்துல பசிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறியே, இந்த கல்யாணம் நடக்கும் நினைக்கிறியா நீ? நீ இப்படியே நடந்துகிட்டு இருந்தேன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொண்ணுக்கு கல்யாண பிராப்தமே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருப்பேன் நீ நினைச்சிட்டு இருந்தேன்னா? ஓகே, ஒண்ணு பண்ணலாம். நான் போனதுக்கு அப்புறம் நான் அதுல கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன், நிச்சயமா ஜெயிப்பேன்.